ശ്രീ തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രചോദയാ. ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരുചുക്കുര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. 27/9/2018 விளம்பி வருடம் புரட்டாசி மாதம் 11 வியாழக்கிழமையாகிய இன்று வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9 விதி எண் 2 பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். அதிகார குணமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதமான நிகழ்வுகள் இஷ்டம் போல் நடந்தேறக்கூடிய இனிமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானாதிபதி சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் வரவுகளும் தன வரவுகளும் பண வரவுகளும் அதிகரிக்கும். பெற்றவங்களுடைய ஆசையும் மற்றவங்களிடத்தில் மரியாதையும் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஸ்வர்ண தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி விசாலாட்சி. அதிர்ஷ்ட எண் 7 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BX. வசீகர தோற்றமும் வாகன யோகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விவேகமான செயல்பாடுகளால் வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எதிர்ப்புகளுக்கு மேலாக மதிப்பும் சிறப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். நீண்ட நாள் கடன் தொகையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பேராசையை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தோஷி மாதா. அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CR. சிரித்த முகமும் சிந்தனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய காதலும் புதிய நட்பும் மலரக்கூடிய மகிழ்ச்சியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நேரம் கிடைக்கும் பொழுது தியானம் செய்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூலாயுத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 8 அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NY. கவர்ச்சியான பேச்சும் கம்பீரமான தோற்றமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீர்த்த யாத்திரையால் திவ்யமான பலன் கிடைக்கக்கூடிய திருப்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். புதிய தொழில் வாய்ப்பும் அமையும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேன் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உச்சி பிள்ளையார். அதிர்ஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DU. நெருக்கடியான நேரத்திலும் படிப்படியாக உயரக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் லாபமும் பல விதத்தில் க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பல்வேறு வகையில் பண வரவுகளும் தன வரவுகளும் அதிகரிக்கும். படிப்பில் மாணவர்களுக்கு பிடிப்பு ஏற்படும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதம் விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை உண்மையாக மதிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொர்ண விநாயகர். அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் ஆர்.
கல்வித்துறையிலும் கலைத்துறையிலும் நிலை பெறக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இட மாற்றமும் பணி மாற்றமும் ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டிரமம் இருந்தால் கூட பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம், குடும்பஸ்தானத்தில் குடும்பாதிபதி ஆட்சி, ஜென்ம ராசியில் ராசி அதிபதி உச்சம், இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறதுனால சந்திராஷ்டிரமம் பாதிக்காது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில பேருக்கு வயிற்று உபாதைகள் வந்து போகும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பக விநாயகர். அதிர்ஷ்டன் 5, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MR. தெய்வீக சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாப் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உச்சகட்ட நன்மையும் உண்மையான உதவியும் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு சுக்கர யோகம் இருந்து சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால எடுத்த காரியங்கள் அனைத்திலும் அடுத்தடுத்து வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உடல் நலத்தில் வந்து கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டன் 9, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TI. அதிகார தோற்றமும் பிடிவாத குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியால் லாபமும் புதிய வாகனமும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவானும் உப ஜெய லாபஸ்தானத்தில் புதன் பகவான் உச்சம் பெற்றும் இருக்கிறதுனால பல்வேறு துறைகளில் பண வரவு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஒருதலை காதல் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளி தேவி. அதிர்ஷ்டன் 4, அனுகூலமான வர்ணம் யானை நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GE. தியாக உள்ளமும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். ஒரு சில பிள்ளைகளால் குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இன்றைய நாளில் நல் உத்தியோகம் நாடி வரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இறை நினைவோடு இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லோகேஸ்வர சுவாமி. அதிர்ஷ்டன் 6, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. சோதனை காலத்திலும் சாதனை படைக்க விரும்பும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாமன் மைத்துனரால் லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உறவு வகையில் பெருமைகள் மிகுதியாகும். மாமன் மைத்துனர் வகையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அவர்களால் ஆதாயங்களும் அனுகூலங்களும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அக்னிபுரீஸ்வரர். அதிர்ஷ்டன் 1, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OY. ஆளுமை திறனும் அன்பான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சொத்து சேர்க்கையும் சுக போகமும் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திலேயே உச்சம் பெற்றிருக்கிறதுனால கடந்த கால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால படபடப்பை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சௌடாம்பிகை அம்மன். அதிர்ஷ்டன் 7, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VZ. கற்பனை ஆற்றலும் கருணை உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் கீர்த்தியும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தன வரவு மிகுதியாகும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் வகையில் நேசமும் நேர்த்தியான ஒரு கீர்த்தியும் உருவாகும்.
அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 9வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கவனம் சிதறாமல் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்மலிங்கேஸ்வர சுவாமி. அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.